गुड मॉर्निंग स्टूडेंट्स आराम वहपु गणितम பயிற்சித்தாள் 18 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 17 வீடியோஸ் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. அலகு 3 சுற்றளவு மற்றும் பரப்பளவு சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாங்க பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு 27 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு அதாவது முக்கோணத்தினுடைய சுற்றளவு நமக்கு தெரியும். ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதை மூன்று பக்கமுமே சமபக்கம்ங்கிறனால சமமாக இருக்கும். அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு தான் எவ்வளவு 27. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 27/3 வகுத்தோம்னா 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இ 9 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு சதுரத்தின் பரப்பளவு 144 சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பக்க அளவு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவு எஸ் இன்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு தான் 144. எஸ் இன்டு எஸ் வந்து எஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 144. இப்போ எஸ்ஸோட வேல்யூ எஸ் ஸ்கொயர்னு இது வர்க்கம் 12 × 12 தான் 144. அப்போ 12 ஸ்கொயர்டு எஸ் ஸ்கொயர்டு. அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து இவ்வளவு 12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஆ 12 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு சதுரங்க பலகையில் உள்ள கருப்பு கட்டங்களின் பரப்பளவு டேஷ். ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஒவ்வொரு அளவு சதுரம் ஆகும். ஒரு செஸ் போர்டில் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை 64 கட்டங்கள் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு அளவு தான் பரப்பளவு அப்படின்னா மொத்தம் 64 தான் பரப்பளவாக இருக்கணும். ஆனால் அவங்க கருப்பு கட்டங்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாதி கருப்பு கட்டமும் பாதி வெள்ளைக்கட்டமும் இருக்கும். இப்போ 64 பாதி வந்து 32. இப்போ இதனுடைய பரப்பளவு வந்து 32 சதுர அலகுகள். அடுத்தது ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவு 2 மடங்கானால் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இப்போது சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு எஸ் இன்ட்டு எஸ்ன்னு தெரியும். ஸோ இது வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ 1 × 1 ஒரு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய பரப்பளவு. இதே 2 மடங்கு ஆச்சுன்னா 2 சென்டிமீட்டர்னு போட்டால் அதே எஸ் இன்ட்டு எஸ் வந்து 2 × 2 என்ன ஆயிடுது 4. அப்போது இதனுடைய பரப்பளவு 1, இதனுடைய பரப்பளவு 4. அப்போ எத்தனை மடங்கு ஆகுது அப்படின்னா 4 மடங்கு. அடுத்தது ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 12 சென்டிமீட்டர். அதில் ஒரு பக்கமானது அடிப்பக்கத்தை போல 2 மடங்காகவும் மற்றொரு பக்கமானது அடிப்பக்கத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகமாகவும் இருந்தால் முக்கோணத்தினுடைய சுற்றளவு காண்க டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கோணம் ஏபிசின்னு வரைஞ்சி அதில் ஒரு பக்கம் வந்து 12 அடிப்பக்கம் 12னு கொடுத்துருக்கு. மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு பக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அடிப்பக்கத்தை போல 2 மடங்கு. அப்போது இதுதான் நம்ம அடிப்பக்கம் சின்னு வச்சுருக்கேன், இது ஏன்னு வச்சுருக்கேன் இது பீன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 × சி. 2 × சின்னா 2 மடங்கு. அதே போல் மற்றொரு பக்கமானது அடிப்பக்கத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். அப்போ பியோட வேல்யூ என்னென்னா சி ப்ளஸ் 4, இதோட 4 அதிகம். இப்போ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து 2 × சி தான் நமக்கு தெரியும், 12. இப்போ 2 × 12 வந்து 24, 24 சென்டிமீட்டர். தென் பியோட வேல்யூ வந்து சி ப்ளஸ் 4. சி வந்து எவ்வளோ 12 + 4 எவ்வளோ 16. இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து 24, இன்னொரு பக்கம் 16, இன்னொரு பக்கம் 12. முனை ஆட் பண்ணால் 52 கிடைக்குது. ஸோ த ஆன்சர் வந்து இது 52 சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு சதுர வடிவ வயலின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலையை அடைய பக்கத்தின் வழியாக நடக்காமல் குறுக்கே நடக்கிறார், அவனால் நேரத்தை சேமிக்க முடியுமா? உனது விடைக்கு காரணம் கூறுக. ஸோ இந்த மாதிரி ஒரு சதுர வடிவத்தில் இவர் இப்படி சுற்றி நடக்காமல் இப்படி கிராஸில் குறுக்காக மூளை விட்ட வழியாக நடக்கிறாரு. அப்போ நேரம் வந்து நமக்கு என்ன மிச்சம்தான் ஆகும். அப்போ ஆம், நேரத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு எழுதிக்கணும். ஆம் போட்டு நேரத்தை சேமிக்க முடியும். ஏன்னா அது காரணம் கொடுக்கணும் இல்லையா. அவன் பக்கம் வழியாக சென்றால், பக்கம் வழியான பி வழியாக தூரம் அதிகமாக இருக்கும். பக்கம் வழியாக சென்றால் தூரம் அதிகமாக இருக்கும், நடக்கும் நேரமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி குறுக்க நடக்கும்போது நேரத்தை என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். அடுத்தது ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர், அதன் 2 சமபக்கங்கள் ஒவ்வொன்றும் 18 சென்டிமீட்டரில் 3வது பக்கத்தை காண்க. இந்த 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 18, இன்னொன்று 18. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் மொத்தம் 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சுற்றளவு. ஏ வந்து 18, பியும் 18, சி மட்டும் தெரியாது. ஸோ 18 + 18 36 ப்ளஸ் சி கொல்ட்டு 60. அப்போ சி கொல்ட்டு 60, இந்த 36 இந்த சைடு போனால் -36. சி இஸ் ஈக்குவல் டு 60 × 36 கழிச்சோம்னா இவ்வளோ 24 சென்டிமீட்டர். 3வது பக்கம் வந்து 24 சென்டிமீட்டர்.
அடுத்தது கீழே உள்ள படத்தில் ஒவ்வொரு படத்தின் சுற்றளவு 20 சென்டிமீட்டர் வரும்படி படத்தினை போர்த்தி செய்க. ஒவ்வொரு சிறிய சதுரமும் ஒரு அலகு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, நாலு. இங்கே வந்து நாலு கட்டம், இங்கே வந்து ஆறு கட்டம், இங்கேயும் நாலு கட்டம், இங்கேயும் ஆறு கட்டம், மொத்தம் நாலு ஆறு நாலு ஆறு. இது வந்து நாலு, இந்த பக்கம் ஆறு ஆறு வரைக்கும் பறிஞ்சுக்கோங்க. இது நாலு ஆறு ஆறு நாலு ஆறு நாலு போட்டிருக்குது. அடுத்தது வந்து கீழே இங்கே வந்து மூணு, இந்த இடத்துக்கு மூணு, இங்கே ரெண்டு, மேலேயும் ரெண்டு, திரும்ப என்ன வரணும், ஒன்று ரெண்டு, இங்கே மூணு மூணு வரணும். இந்த பக்கம் அஞ்சு, இங்கேயும் அஞ்சு. இப்போ அஞ்சு அஞ்சு ஆறு ரெண்டு ரெண்டு மூணு, மொத்தம் இருபது கிடச்சிரும். அடுத்தது இந்த மாதிரி தான் பிக்சர் ட்ரா பண்ணணும் நீங்கள். அடுத்தது இங்கே மூணு இருக்குது, ப்ளஸ் ரெண்டு அஞ்சு, இங்கேயும் அஞ்சு, இங்கேயும் அஞ்சு. இந்த இடத்துக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா தெரியாமல் போட்டேன், இங்கேயும் அஞ்சு, இங்கேயும் அஞ்சு. ஸோ அஞ்சு அஞ்சு அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு, நாலு பக்கமும் அஞ்சு அஞ்சு அஞ்சு, இருபது கிடச்சிரும் நமக்கு. அடுத்தது இங்கே இது வந்து ஆறு, இங்கே ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு போடணும். இங்கே இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலி மூணு தான் இருக்குது, நாலுன்னு போட்டு நாலு இருக்கணும். இங்கே நாலு, இந்த பெட்டி கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு இங்கே நாலு, இந்த பக்கம் ஆறு, இங்கேயும் நாலு, இங்கே நாலு வரணும், இங்கே ஆறு, இங்கேயும் நாலு, இங்கே ஆறு, ஆறு கட்டம், இங்கே நாலு. ஸோ இடம் இல்லாதனால இப்படி போட்டு இந்த கட்டத்தை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுட்டு இதை நீங்கள் இது வரைக்கும் நாலு வரைக்கும் போட்டுக்கோங்க. நாலு கட்டம் வர மாதிரி இங்கே ஆறு, இங்கே நாலு வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அஞ்சை வந்து இன்னும் மேலே தூக்கி போட்டுருவோம். ஸோ இவ்வளோதான், எல்லாமே இருபது வர மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு சதுரத்தின் பக்கம் 12 சென்டிமீட்டர், அதன் ஒரு மூலையிலிருந்து 4 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் அளவுள்ள செவகம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் புதிய உருவத்தின் சுற்றளவு என்ன? இப்போ ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய அளவு தான் 12 சென்டிமீட்டர், நான்கு பக்கம் சமங்கிறனால எல்லா பக்கமே 12. இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு செவ்வகத்தை, இந்த இடத்துக்கு ஒரு செவ்வகம் வெட்டி எடுத்தாச்சு. அப்போது கிடைக்கக்கூடிய அளவு வந்து என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து 4 சென்டிமீட்டர் அளவில் 4 × 3 வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ இது 4, இது 3, இது 3, இந்த 3, இது 4. இப்போ இது மிச்சம் 12, இந்த இடத்துக்கு 3 போச்சுன்னா 9, இங்கேயும் 12, இங்கேயும் 12, இந்த இடத்துக்கு 4 போச்சுன்னா 8, 12. ஸோ இப்போது புதிய உருவத்தினுடைய சுற்றளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே போதும். 12 ப்ளஸ் 8 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 48 சென்டிமீட்டர். இதுதான் இந்த புதிய உருவத்தினுடைய சுற்றளவு, 48 சென்டிமீட்டர். 10 சுற்றளவு 32 உடைய சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதுரத்தின் சுற்றளவு என்ன நமக்கு தெரியும், 4S அலகுகள். 4S தான் எத்தனை, 32 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எஸ் கண்டுபிடிக்கணும்னா SS = 32/4. 32 நாலால் வகுத்தோம்னா ஒரு நாள் 4 எடுத்தால் 32. அப்போ SS = 8 சென்டிமீட்டர். அப்போ பரப்பளவு வந்து என்ன, SS. அப்போ 8×8 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 8×8 இவ்வளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் சதுரத்தினுடைய பரப்பளவு. அடுத்தது 36 சதுர சென்மீட்டர் பரப்பளவு கொண்ட 4 வெவ்வேறான மரச்சட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இங்கே 4 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் சட்டகம் தயாரிக்க பயன்படும் மரத்தினுடைய குறைந்தபட்ச நீளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரத்தினுக்கு வந்து சட்டம் தயாரிக்கணும்னா மிக குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் எத்தனை வேணும், 18 மீட்டர். இங்கே 18 மீட்டர்னு எழுதிக்கோங்க. அடுத்தது எந்த சட்டகம் மிகப்பெரிய எல்லையை கொண்டுள்ளது, இதுவும் வந்து விடை ஆப்ஷன் A 18 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. விடையும் ஆப்ஷன் A 18 மீட்டர், ரெண்டுமே வந்து 18 மீட்டர் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம மீதி இருக்க கணக்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.